உறவினர் உதவி இல்லை எமக்கு உதவிட யாரும் இல்லை உறவினர் உதவி இல்லை எமக்கு உதவிட யாரும் இல்லை அன்னை உண்மை அல்ல எனக்கு ஆறுதல் அளிப்பவர் யார் எங்கள் அன்னையே உன்னை அல்ல இங்கே ஆறுதல் அளிப்பவர் யார் அம்மா உந்தன் அருளொங்கே ണയേ അഴുടുമിൻ അളും കുറൽ കേട്ട് നീ ഓടോടി വന്ട അമ്മ ഓടോ വന്ട മിക നീണ്ട പാടൽ അന്നും തുടിത്തോം ഇന്നും തുടിക്കുക உண்மையிலே அன்று ஒரு சாரார் துடித்தோம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தமிழனாக பிறந்த ஒரு பாவத்திற்காக துடித்தோம் இன்று பூமியிலே மானுடராக பிறந்ததற்காக எல்லோரும் துடிக்கிறார்கள் அகில உலகம் என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொன்ன வல்லரசே தினம் தினம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரண ஓலங்களை ஓலங்களை கொண்டிருக்கு துடித்து கொண்டிருக்கிறது செய்தியை வரலாறு மறைக்க மாட்டாது எழுதி கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே சிறியேன் இந்த பாடலூடாக இந்த தெய்வீக அறை அம்பிகையை இறைய வச்சு இறைஞ்ச வச்சு அம்பிகையை ஏற்றுவதற்கு உரியவாறு இந்த பாடலை ஆக்கி உங்களுக்கு இந்த தெய்வீக தரிசனத்தில் அம்பிகை தாசனாம் அபிராமிப்பட்டனது அபிராமியை அந்தாதியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சமகால இடர்களையும் சொல்லி அதற்கு பரிகாரமாக நாங்கள் எல்லோரும் அறைகளை தங்கள் தங்கள் மதத்து தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த துடிக்கின்ற வேளையிலே சிறியேன் அந்த அபிராமி அந்தாதியை தொடர்கின்றேன் பாருங்கள் இல்லாமை சொல்லி ஒருவர் பாட்சழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவேல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பாட்சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரே நித்தம் நித்தம் நெடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே ஏல்லாமை சொல்லி அன்பான நவீன காலத்து இளசுகளே இல்லாமை சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கிறது நான் வளர்ந்தது அசல் கிராமம் இந்த கிராமத்திலே இல்லாமை சொல்லி நெல்லியாச்சி எனக்கு ஒரு தீக்குச்சி தாடி என்று வந்து கேட்ட காட்சி என் கண்முன்னே நிற்கிறது அம்மாவை நெல்லியாச்சி என்று சொல்வார்கள் நாங்கள் எல்லாரும் வருமப்பட்ட கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் தீக்குச்சி கடன் வாங்குகின்ற அளவுக்கு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கிறது என்ற ஆயிடம் பெறுவாள் ஒரு தீக்குச்சி தாமாக நான் விளக்கேற்றுவதற்கு அடுப்பு மூட்டுவதற்கு என்ன அம்மாக்களை போல பல கிராமங்கள் பல பலர் இருந்திருக்கிறார்கள் பலர் பல வீடுகளில் சில ஆக்கள் எல்லோருமே இல்லை பல வீடுகளில் சில ஆக்கள் தீக்குச்சி இல்லாமல் சொல்லி வாழ்ந்த அந்த காலத்தை நினைவு கூறுகிறேன் என் அன்பு குஞ்சுகளே நாங்கள் எவ்வளவு கொடுமையான வறுமையிலே வாழ்ந்தோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நான் இப்போ சொல்லுகிறேன் நீங்கள் இப்போ அந்த அவையர்கள் பெத்த பிள்ளைகள் செல்வ செழிப்போடு வாழ்கிறேன் எனக்கு தெரியும் ஒன்று ஆக்களையும் சொல்லுவேன் விளம்பரத்துக்காக அல்ல இப்படியாக உங்களை பெற்றவர்கள் இப்போ வெளிநாட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே உங்களை பெற்றவர்கள் வறுமை கோட்டின் கீழ் கீழே வறுமையிலே வாடி வதங்கி தீக்குச்சி கடன் பெறுகின்ற நிலையிலே இருந்தார்கள் என்றால் பிற சோத்தை பற்றி சொல்ல தேவையில்லை நான் அணைந்து இருந்த ஒரு தெய் பெரு பெருமரம் பெருமரத்தை சுற்றி சுற்றி பள்ளிக்கு பாலில்லை என்றார்கள் அதே போல் ஒரு கூப்பன் கடையோடு தான் என்னுடைய வாழ்வு இருந்தது கூப்பன் அரிசிக்கு வந்து சவம் கிடைப்பார்கள் அம்மாவை சொல்லி புண வைத்து வாங்கியவர்கள் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன் அதுக்காக நான் பெரிய பணக்காரன் என்று சொல்ல வரவில்லை நானும் ஏழைதான் ஏழைக்குள் ஒரு சிறப்பாக இருந்தபடியால் அம்மாவை வச்சு குணை சொல்லி அரிசி வாங்கியவர்களை நான் அறிவேன் வாங்கியவர்களுக்கும் தெரியும் வாங்கியவர் பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏழ்மைக்காக சொன்ன நீடைய இழிவுக்காக சொல்லவில்லை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டதில் வாழ்ந்தோமே என்று சொல்லி இவன் சொல்லுகிறான் பாருங்கள் இல்லாமை சொல்லி ஒரு வருத்தம் பான்று இழிவுபட்டு என்னோட தண்டை வீட்டிலே போட்டு நான் தெளிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகிற நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை அப்படியான ஒரு நிலையனி இந்த கயவரோட கூட சொல்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலையை நீ சொல்லாமல் வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மின்களே அன்பானவர்களே இன்னோ என் முனை வினை பயனோ என்னவோ தெரியவில்லை நான் அப்படியான ஒரு நிலையிலே என்னை வாழ வைக்கல தாய் சொல்லாமை கல்லாமை கற்ற கைவர்களோடு சென்று சொல்லாமை அவர்களுடன் சேர்ந்து நானும் ஒரு தீக்குச்சி வாங்குகின்ற நிலையிலே இல்லாமல் என்னை வாழ வைத்தாள் தாய் என்ற உணர்வு எனக்கு வருகிறது இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையில் நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் இங்கே பணக்காரன்னு சொல்றதுக்கு இல்லை ஆனாலும் அப்படி வாங்கக்கூடிய நிலையில் இல்லாமல் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த மேற்கூட்டத்திலே வாழுகின்ற வாய்ப்பை தந்தவள் தாய் அந்த வாய்ப்பை உணர்ந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறாள் ஆகவே எம் பெரு என் அருமை குஞ்சுகளே உங்களை பெற்றவர்கள் உங்களை ஈன்றவர்கள் எத்தனை வறுமையிலே வாடினார்கள் வதங்கினார்கள் என்பதை சற்று சிந்தித்து இப்பொழுது ஹலோவன்றவுடனே கிலோவிலே காசு வருகிறது இப்பொழுது இடருக்காக அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இவற்றை வளாம்ப சரியான இடத்திலே சரியான உரியவர்களுக்கு இந்த உதவிகள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த தெய்வீக தரிசனத்தினூடாக நான் பதிய ஆசைப்படுகிறேன் உண்மையிலே இந்த போர் இந்த கொடிய நேரத்திலே பல அன்பர்கள் உதவி செய்கிறார்கள் அஞ்சனை இல்லாமல் சென்று அந்த அப்படியான பிள்ளைகள் அவர்களது பிள்ளைகள் இன்றைக்கு நல்லாக கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த காசு அந்த பணம் சரியான இடத்திலே செல்ல சென்று அவர்களுக்கு சுவர வேண்டும் என்றதை இந்த செய்தியாக உங்களுடன் சொல்லி வெறுமனே அபிராமி அந்தாதியின் பொருள் மட்டும் சொல்லுவவன் இவன் அல்ல என்றதையும் பதிவு செய்து கொண்டு இந்த வாய்ப்பை தந்த தெரிவிக தரிசனத்தாருக்கு நன்றி சொல்லி உங்களிடம் அன்பு நன்றி வாழ்க வளர்க